வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். திருப்பதின்னு சொன்னாலே லட்டும் மொட்டையும் திருப்பதி வடையும் தான் ரொம்ப விசேஷம். இந்த வீடியோவில் நாம் திருப்பதி வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? முதல்ல 200 கிராம் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். அது தண்ணியில் போட்டு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சிடலாம். அந்த தண்ணி வடிகட்டிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி மறுபடியும் ஊற்றி ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நாம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நமக்கு நல்லா மிசைஞ்சிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இது ஒரு பக்கம் வச்சுட்டு ஜீரகம் 50 கிராமும் மிளகு 25 கிராமும் தூள் உப்பு 1 டேபிள் ஸ்பூனும் தூள் பெருங்காயம் 1/2 டீஸ்பூனும் எடுத்து வச்சிடலாம். இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு 1/5 பவுடர் பண்ணிக்கலாம். உளுந்து மாவில் இதை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ எண்ணெய் கடாய் வைக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ ஒரு உருண்டை மாவு நல்லா கொஞ்சம் கனமாகவும் வட்டமாக தட்டி எண்ணெயில் போடணும். அடுப்பை மிதமான சூட்லேயே வைக்கணும். கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால உள்ளே நல்லா வேகணும். அதனால் நம்ம மிதமான சூடில் வச்சு ஒரு 4-5 முறை நல்லா திருப்பி திருப்பி போடணும். அந்த எண்ணெயில் அந்த வடை வெந்த உடனே அந்த சுற்றி இருக்கிற சத்தெல்லாம் நல்லா கொஞ்சம் அடங்கிடும். அப்படி அடங்கினதுக்கப்புறமா அந்த வடையை வந்து நம்ம எண்ணெயிலிருந்து எடுக்கணும். இப்படியே எல்லா மாவையும் ஒவ்வொரு வடையாக தான் நம்ம செஞ்சு எடுக்கணும். இப்போ நமக்கு திருப்பதி வடை ரெடி ஆயிடுச்சு. திருப்பதி வடை டேஸ்ட்டில் வீட்லேயே அருமையாக வடை நமக்கு கிடச்சிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த திருப்பதி வடை ரெசிபி பிடிச்சிருக்குதா? செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு வடையாக கோர்மையாக செய்யணும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.